சினிமாவில் ஹாரருங்கிறது ஒரு திரைப்பட வகை. பொதுவாக ஹாரர் திரைப்படங்கள் அதிகமாக எப்படி எடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் வன்முறையுடன் கூடிய கதைக்களத்தில் தான் எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது தவிர்த்து கலைநயத்தோடு எடுக்கப்படுற ஹாரர் திரைப்படங்களும் இருக்குது. அப்படிப்பட்ட திரைப்படங்களில் அதிகமாக பேசப்பட்ட திரைப்படங்களும் உலக சினிமாக்களில் இருக்குது. அப்படி ஒரு ஸ்பெயின் நாட்டு திரைப்படம் தான் த ஆர்ஃபனேஜ். படத்தோட நாயகி லாரா நண்பர்களோட சந்தோஷமாக அனாதை விடுதியில் இவ வளர்ந்து வர்றா. இவளை ஒரு பணக்கார தம்பதி தத்தெடுக்கிறாங்க. நீண்ட வருடங்களுக்கு பிறகு நடுத்தர வயதான லாரா மறுபடியும் அந்த அனாதை விடுதிக்கு வர்றா. தன்னுடைய கணவன் கார்லஸ், மகன் சிமோனோட அந்த விடுதிக்கு வர்றா உரிமையாளரா. பாழடைந்து போன அந்த விடுதியை அவ விலைக்கு வாங்கியிருக்கா. தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறக்காத அவ மறுபடியும் இதை ஒரு அனாத விடுதியாக மாற்றி நிறைய குழந்தைகளை அங்கே வளர்த்து தன்னுடைய போலவே, அதாவது தன்னை போல அன்புக்காக ஏங்கின குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணுங்கிற ஒரு லட்சியத்தோட அந்த விடுதியை விலைக்கு வாங்கி அங்கே வாழ தொடங்குறா. லாராவினுடைய மகன் சிமோன் தன்னுடைய மகன் மேல அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கிறா லாரா. ஆனா உண்மையில சிமோன் லாராவினுடைய மகன் இல்ல, தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான். எச்ஐவி பாதிக்கப்பட்ட சிமோனை சின்ன வயசுல இருந்து தன்னை மாதிரியே ஒரு அனாதையை தான் தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட இருந்த லாரா தத்தெடுத்து வளர்க்க. இந்த விடயம் சிமோனுக்கு தெரியாது. லாராவை தான் அம்மான்னு அவன் நம்பி கொண்டிருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்துல அந்த வீட்டுல அவங்க குடியேறாங்க. குடியேறி அந்த வீட்டை புதுப்பித்து மறுபடியும் காப்பகமா மாத்தணும்னு பல வேலைகள் செய்து கொண்டிருக்க போது சில விடயங்கள் அந்த வீட்டில் அமானுஷ்ய விடயங்கள் நடந்துடுது. அது எப்படின்னு சொன்னால், சிமோன் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்கிறான். அதாவது தனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறதாகவும் அதில் ஒரு முகமூடி போட்ட நண்பன் இருக்கிறான், அவன் பெயர் தாமஸ், அவன் என்னுடைய நெருங்கிய நண்பன்கிற விடயத்தையும் சொல்கிறான். இந்த விடயம் முதல்ல குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் சிமோனுடைய தனிமைக்காக தான் இவன் இப்படி போய் சொல்கிறான் அப்படின்னு பெற்றவங்கள் நம்புகிறாங்க. அதனால் அந்த விடயத்தை அவங்க பொருட்படுத்த மறுக்கிறாங்க. ஒரு நாள் லாராவை ஒரு வயதான சமூக சேவிக்கு சந்திக்கிறான். பெஜினா அந்த சமூக சேவகி சிமோனுடைய மருத்துவ அறிக்கைகளை வைத்திருக்கிறார். இதை வைத்து சிமோனை பற்றிய விடயங்கள் எனக்கு தெரியும், இந்த வீட்டில இருந்து போங்கிற மாதிரி மறைமுகமா அவளுக்கு எச்சரிக்கை விடுக்கிறா. இதை பார்த்து முதல்ல அதிர்ச்சி அடைகிற லாரா அந்த பெண்மணியை வெளியில அனுப்பிட்டு எப்படியாவது இது சிமோனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அந்த ஃபைலை ஒரு இடத்துல மறைமுகமா மறைத்து வைக்கிறா. இப்படி இருக்கும்போது சிமோன் ஒரு நாள் தன் தாய் லாரா கிட்ட சில விடயங்களை சொன்னான். அதாவது தன்னுடைய யாருக்குமே தெரியாத அந்த நண்பர்கள் ஒரு விளையாட்டை சொல்லி கொடுத்ததாகவும், அது புதையல் வேட்டை, ஒரு இடத்துல ஒரு பொருளை மறைத்து வைத்து அந்த பொருளை கண்டுபிடிக்கும் போது இன்னொரு பொருளுக்கான க்ளூ இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விளையாட்டை தாய்க்கு அறிமுகப்படுத்தான். இப்படி விளையாடி கொண்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சிமோனுடைய மருத்துவ அறிக்கை, அதாவது லாரா மறைத்து வைத்த அந்த மருத்துவ அறிக்கை வெளியே தெரிய வருது. இந்த விடயத்தை பார்த்து அவ சிமோன் மேல அதிகம் கோபப்படுறா. உடனே சிமோன், நீ என்னோட அம்மா இல்லை, நான் உன்னோட தத்து புள்ளன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறேன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சண்டை போடுறான். இந்த விடயங்களை கேட்டு லாரா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறான். இதனால அடுத்தடுத்து தாய்க்கும் மகனுக்கும் சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுது. லாராவினுடைய வீட்டில் ஒரு விழா ஏற்பாடு செய்கிறாங்க. அதாவது காப்பகத்துக்கு புதிதாக வர்ற குழந்தைகளை வரவேற்கிற நிகழ்ச்சி அது. அதுக்கு வர சிமோன் மறுக்கிறான். இதனால லாராவுக்கும் சிமோனுக்கும் சண்டை ஏற்படுது. கொஞ்ச நேரம் கழிச்சு லாரா தன்னுடைய மகனை தேடிட்டு வரும்போது அங்க இன்னும் ஒரு சிறுவன் வித்தியாசமாக இருக்கிறது அவளுக்கு தெரிய வருது. ஒரு பழைய முகமூடி போட்டு அந்த சிறுவனை அவ பார்க்கறான். உடனே அந்த சிறுவன் லாராவை ஒரு அறையில பூட்டி வைத்துட்டு ஓடி போயிடுறான். அந்த அறையிலிருந்து வெளியில வர்ற லாரா மகனை காணாம தேடி தவிக்கிறான். அவளுடைய மகன் சிமோனை எங்கேயுமே காணும். சிமோன் என்ன செய்யறான், என்ன பண்றான்னு தெரியல. இப்படியே மாதங்கள் கடந்து போகுது. ஒரு பக்கம் போலீஸ் மகனை தேடுது, இன்னொரு பக்கம் ஆவி ஆராய்ச்சியாளர்கள் தேடுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில தனித்து ஒரு தாயா எப்படி இந்த சிமோனை அமானுஷ்ய சக்திகள் கிட்ட இருந்து லாரா காப்பாத்துறாங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய மிகுதி கதை. பொதுவா பேய்கள் ஆவிகள் சம்பந்தப்பட்ட அமானுஷ்ய கதைகளை சினிமாவில் எடுக்கும் போது சில விடயங்களை டெம்ப்ளேட் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பாலடைந்த வீடு, அங்க இருக்கிற ஆவிகள், இந்த மாதிரியான விடயங்கள் பொதுவாக நிறைய திரைப்படங்களில் நாங்கள் வழக்கமாக பார்க்குற விடயம் தான். அதே விடயம் தான் இந்த திரைப்படத்திலையும் அமையப்பெற்றிருக்கு. ஆனால் இந்த திரைப்படத்தில் நிறைய வித்தியாசங்கள் அமைந்திருக்கு. அதாவது ஒரு ஆவிகள் சம்பந்தப்பட்ட திரைப்படத்துக்கு கதை ரொம்ப முக்கியம். கதை ஒரே மாதிரி அமையாமல் வித்தியாசமான கதைகளாக இருக்கும்போது அந்த திரைப்படம் அதிகமாக பேசப்படும். இந்த திரைப்படத்தினுடைய கதையும் வித்தியாசமானது தான். என்னதான் அந்த வீட்டில் அமானுஷ்யங்கள் இருந்தாலும் ஒரு தாய்க்கும் மகனுக்குமான பாசம், அந்த தாய்மையினுடைய அம்சம் தான் இந்த திரைப்படத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற விடயம். இதனாலேயே இந்த திரைப்படத்தினுடைய கதை
வரை அதிகம் பேசப்பட்டது. இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை பார்க்கும்போது கலைநயம் மிக்க ஹொரர் திரைப்படத்துக்கான நிறைய சிறப்பியல்பு இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையில் அமைய பெற்றிருக்கு. சின்ன சின்ன விடயங்கள் கூட நேர்த்தியான விதத்தில் பார்த்து செதுக்கப்பட்டிருக்கு. பின்னணியில் சில காரணங்களுக்காக முற்பகுதியில் காட்டப்படுற சின்ன சின்ன காரணங்கள் தான் க்ளூவா அமைந்திருக்கிற விடயம் படத்துல சிறப்பா காட்டப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்துல சில விடயங்களை பார்க்கும்போது, அதாவது மகனை தேடி லாரா அலையும் போது நிறைய காட்சிகள் காட்டப்படும். ஒரு கட்டத்துல பெஜினாவை அவ சந்திப்பா, அந்த வயதான சமூக சேவகி அவ மறுபடியும் சந்திப்பா. சந்திக்கும் போது அவளுக்கு திடீர்னு விபத்து ஏற்படும். விபத்து நேரத்துல அவ கையில முகமூடி போட்ட ஒரு பொம்மையினுடைய உருவம் இருக்கும். அதுக்கடுத்து சில காட்சிகள் நடைபெறும். அவளுக்கு எல்லாமே புரிய வர்றது அந்த தருணத்துல தான். அதாவது அந்த அநாத ஆசிரமத்துல தன்னோட வாழ்ந்த சிறுவர்களினுடைய ஆவி அங்கதான் இருக்குங்கிற விடயம் அவளுக்கு தெரிய வரும். பெஜினா தான் தன்னுடைய மகனோட இறப்புக்காக பழி வாங்குற விதத்துல அத்தனை சிறுவர்களையும் கொன்றிருக்கிற விடயம் தெரிய வரும். மறுபடியும் தன்னுடைய மகனை தேடி போகும் போது லாரா நிறைய சம்பவங்களை பார்ப்பா. தன்னுடைய மகன் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிந்த பிறகு அவனோடையே வாழணுங்கிறதுக்காக தன்னையும் கொலை செய்து கொண்டு அவள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு அநாதை விடுதியை நிர்வகிக்கிற தலைவியா அவ மாறுற இறுதி காட்சி நெகிழ வைக்கிற விதத்துல அமைய பெற்றிருக்கு. என்னதான் அமானுஷ்யங்கள் இருந்தாலும் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கதையா இந்த திரைப்படத்தினுடைய கதையை அமைத்திருக்கிறாரு இயக்குனர். ஸ்பெயின் நாட்டினுடைய மிக முக்கிய இயக்குனர்கள்ல ஒருத்தர் தான் கிலர்மோ டெல்டோரோ. இவருடைய அற்புதமான திரைப்படங்கள்ல ஒன்று தான் த ஆர்ஃபனேஜ். இந்த திரைப்படம் உலகத்தினுடைய பல சர்வதேச விருதுகளை வென்றதோடு அதிகப்படியான பாராட்டுகளையும் பெற்ற ஒரு அழகியல் ஹாரர் திரைப்படம் அப்படிங்கிற பெருமையை பெற்றது.